ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் பெயிண்டிங். வாங்க ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். கிளாஸ் பெயிண்டிங், அக்ரலிக் பேனல் ஆர் கிளாஸ் ஆர் ஓஎஸ்பி ஷீட்ஸ், பாப் ஸ்டிக்ஸ், ஏர்பட்ஸ், வேஸ்ட் கிளாத், செலோ ஆர் மாஸ்கிங் டேப், பிரிண்ட் அவுட் ஃபார் ட்ரேசிங், சேஃப்டி பின். ஸோ இதுதாங்க ரெக்குயர்மெண்ட்ஸ். இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. இது இருந்ததுனாவே கம்ப்ளீட்டாக கிளாஸ் பெயிண்டிங் கவர் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து கேமல் பிராண்ட் எடுத்திருக்கேன். அதில் 6 colors 12 colors அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இந்த ஆர்ட்டுக்கு நான் 6 colors தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓஎச்பி ஷீட்ஸில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் கான்ஃபிடென்ட் வந்தோன்னே கிளாஸ் ஆர் அக்ரலிக் பேனல் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பிரிண்ட் அவுட் நான் சொன்னது எதுக்காகனா, கிளாஸ் பெயிண்டிங்கை பொறுத்தவரையில் உங்களுக்கு ட்ராயிங் ஸ்கில் செட்ஸ் வந்து இருக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு என்ன பேட்டர்ன் வேணுமோ அதை உங்களோட பேனல் சைஸ்க்கு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணியே நீங்கள் கலர் ஃபில் பண்ணி கிளாஸ் பெயிண்டிங் பண்ணலாம். ஸோ நான் இந்த ஃப்ளோரல் மண்டலா பேட்டர்ன்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். A3 சைஸ் என்னோட அக்ரலிக் பேனல் சைஸ். ஸோ நான் அது அந்த சைஸ்க்கு பிரிண்ட் அவுட் எடுத்து ரெண்டு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் என் பேஸில் செட் பண்ணிவிட்டு செல்லோடேப் போட்டு பேஸோட ஸ்டிக் பண்ணிடுறேன். ஸோ மேக் ஷோர் உங்களோட கிளாஸும் உங்களோட பிரிண்ட் அவுட் ஷீட்ஸும் வந்து மூவ் ஆகாமல் இருக்குன்னு சொல்லிவிட்டு, இல்லைனா இன் பிட்வீன் தேவையில்லாமல் கன்ஃபியூஷன் வரும். ஸோ திரும்ப நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணும், அதுக்காக தான். ஸோ இப்போ நான் பிளாக் கலர் கிளாஸ் லைனர் எடுத்திருக்கேன். அது உங்களோட பேக்கேஜோடே வரும். ஸோ கிளாஸ் லைனர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் இருக்குது, பிளாக் கலர் இருக்குது, சில்வர் கலர் இருக்குது. ஸோ டீஃபால்ட்டாக வந்துட்டு பிளாக் கலர் தான் வரும். அதர் தென் பிளாக் உங்களுக்கு வேணும்னா தனியாக வந்துட்டு கோல்டு அண்ட் சில்வர் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் இப்போ பிளாக் எடுத்திருக்கேன். பிளாக் எடுத்துகிட்டு என்னோடய பிரிண்ட் அவுட் வந்து நான் ட்ரேஸ் பண்ணுறேன் இப்போது. ஸோ நான் எந்த ஒரு கேப்ஸும் இல்லாமல் கொஞ்சம் கையை ஸ்டாண்டர்டாக வச்சு கண்டினியூஸாக வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி லைன் ட்ரா பண்ணுங்கள். ஸோ இனிஷியலாக ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, இயர்பட்ஸை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை டிஷ்யூஸ் ஆர் வேஸ்ட் கிளாத், பெட்டர் வந்து இயர்பட்ஸை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு லம்ஸோ ஏதாவது இருக்குன்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணுறது தான், ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு 4 to 5 hours ஆகும் ட்ரை ஆகிறதுக்கு லைனாக. ஸோ நான் ஃபுல்லாக வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ என்னோடய பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபுல் கவரேஜ் வந்து என்னோடய பிளாக் லைனரை வச்சு நான் ஃபில் பண்ணுறேன். இன்பிட்வீன் லம்ஸ் ஆர் மிஸ்டேக்ஸ் ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் டிஷ்யூஸ் ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் நான் 5 hours வந்து ட்ரை பண்ண வச்சுருக்கேன் லைனரை. நீங்கள் 5 hours ட்ரை பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து கலர் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு கார்னரில் வந்து ட்ரை ஆகிடுச்சான்னு டெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கூட ட்ரையிங் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம், இல்லை சீக்கிரமாக கூட ட்ரை ஆகலாம். ஸோ டெஸ்ட் பண்ணிவிட்டு கலர் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கிளாஸ் பெயிண்டிங்கை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்காது. சேஃப்டி பின்னை வச்சு ஹோல் பண்ணிவிட்டு ரொம்ப சடனாக போர் பண்ணாமல் ஸ்லோவாக நீங்கள் உங்கள் பேட்டர்ன் கிட்டே எடுத்துகிட்டு போய் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபில்லிங் எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஈவனாக இருக்கணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போர் பண்ணக்கூடாது. பிகாஸ் இது வந்து நிறைய பபுள்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். இன்கேஸ் நீங்கள் ஃபில் பண்ணுறப்ப பபுள்ஸ் ரிலீஸ் ஆகுதுன்னா பாப் ஸ்டிக்ஸ் எது இல்லை சிலிக்கான் ப்ரஷஸ் வச்சு நீங்கள் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பபுள்ஸை பிரேக் பண்ணலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள், அந்த பேட்டர்னுக்குள்ளே ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்கள். பபுள்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பிரேக் பண்ணிட்டு தான் ப்ரொசீட் பண்ணணும். அதனால் டைரெக்டாக பாட்டில்ஸ்லேருந்து ப்ராப்பராக ஃபில் பண்ண தெரியலனா கொஞ்சம் போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிலிக்கான் ப்ரஷ் இருந்ததுன்னா சிந்தட்டிக் ப்ரஷ் இல்லை சிலிக்கான் ப்ரஷ்ஷை வச்சு, ஏன்னா சிந்தட்டிக் ப்ரஷ்னால் நீங்கள் ஸோ அதை தின்னர் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். சிலிக்கான் ப்ரஷ்னால் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரை ஆனோன்னு நீங்கள் பீல் பண்ணிவிட்டு திரும்ப யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து எதுனாலுமே வந்து ரெசின் யூஸ் பண்ணுறீங்க இல்லை கிளாஸ் பெயிண்டிங் இந்த மாதிரி விஷயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சிலிக்கான் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணலாம், சிந்தட்டிக் ப்ரஷ் வேணாம். அண்ட் ஃபில் பண்ணுறப்ப ஏன் பபுள்ஸை நீங்கள் கண்டிப்பாக பிரேக் பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒன்று ஏஸ்தட்டிக்கலாக உங்களோட ஃபினிஷ் வந்து நல்லா இருக்காது பபுள்ஸ் இருந்ததுன்னா. இன்னொன்று பபுள்ஸ் இருந்ததுன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களோட அது வந்து பீல் ஆஃப் ஆகி வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபில் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ப்ராப்பராக ஸ்ப்ரெட் பண்ணி ஈவனாக ஃபில் பண்ணணும். இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர் பிளெண்ட் பண்ணுறேன். கிளாஸ் பெயிண்டிங்கில் பிளெண்டிங் சொல்யூஷன் தனியாக ஒயிட் கலரில் வரும், அதை ஃபஸ்ட்டு போர் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ரெண்டு கலர் வந்து மிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ரெண்டு கலரை பேஸில் வந்துட்டு போர் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இல்லை சிலிக்கான் ப்ரஷ் எது வச்சோ நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கலர் டபுள் ஷேட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். ஸோ நான் 1 day 24 hours கழித்து நான் வந்துட்டு டச் பண்ணி டெஸ்ட் பண்ணுறேன். எனக்கு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ
நான் இப்போ ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இன்கேஸ் சம்டைம்ஸ் ரிமூவ் பண்ணுறப்போ இந்த செலோ டைப்ஸோட பிளாக் கலர் வந்துட்டு உங்களுக்கு அக்ரலிக் ஒரு ஓஎஸ்பி ஷீட்ஸில் இருக்கும், நீங்கள் வெட்டி ஷூஸை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணலாம், இல்லை தின்னரை வச்சு ரிமூவ் பண்ணலாம். நான் வெட்டி ஷூஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய பேஸில் டஸ்ட் ஏதாவது எக்ஸஸ் டஸ்ட் இருக்குது இல்லை ஏதாவது ஸ்டெயின்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து வெட்டி ஷூஸ் ஆர் வெட்டி ஷூஸை வந்து தின்னரில் டிப் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பேஸை வந்து கிளியராக ரப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். எப்பொழுதுமே நீங்கள் ட்ரேஸ் பண்ணுற சைடை பேக் சைடு வச்சிடணும், அந்த உல்டா சைடு தான் வந்துட்டு உங்களோட ஃபைனல் ஃபினிஷாக இருக்கும். நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறீங்க எதனாலுமே வந்துட்டு நீங்கள் ட்ரேஸ் பண்ணதை பேக் சைடு வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடு தான் அவுட் லுக்காக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.